ஹவ் யூ வஸ் இது உங்கள் மாத்தியோசி மாற்றி யோசிப்போம் மாற்றங்களை வசமாக்குவோம் நான் உங்கள் வித்யாலக்ஷ்மி கதகேழு கதக்கேழு செக்மெண்டில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆங்கில புத்தகம் ஈட் தட் ஃப்ராக் பிரெயின் ட்ரெஸ்ஸி அப்படிங்கிறவர் எழுதின ஒரு புத்தகம் பேசிக்கலி பிரெயின் ட்ரெஸ்ஸி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினர் நிறையா ட்ரைனிங் செஷன்ஸ் எடுப்பார் அப்படி அவருடைய ட்ரைனிங்கை அட்டன் பண்ணி ஜெயிச்ச ஒரு பொன் ஒரு பெண்ணினுடைய ஸ்டோரியை தான் அவர் இந்த புக்கில் ஷேர் பண்ணியிருக்காரு அவங்களுடைய நேம் பாத்தீங்கன்னா சிந்தியா சோ இதுல மெயினா அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம வேலை பார்க்குறோம் பட் அதில் ஒன்றும் பெருசா முன்னேற்றமே இல்லையே எதுவும் நம்ம முன்னேறின மாதிரியே தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாரு ஏன்னா ஒரு பத்து வருஷமா இதே வேலையெல்லாம் இருக்கும் ஆனா ஒண்ணுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஸோ அப்ப அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மெயினா ஒரு வாரத்தினுடைய வேலைகள் ஒரு மாதத்தினுடைய வேலைகள் இதை முதல்ல பட்டியலிட்டுக்கணும் இந்த பட்டியலிருந்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான முதல் மூன்று வேலைகள் இன்றைக்கி என்ன ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு மூணு வேலைகள் என்ன ப்ரயாரிட்டி என்ன அப்படிங்கிறத பண்ணணும் ஸோ சிந்தியா என்ன பண்ணுறாங்க 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 இப்படி தான் அவங்க ஒர்க் ஸோ நிறைய வேலைகள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி வரைக்கும் கூட ஒர்க் பண்ணுவாங்க முடிஞ்ச பாடு இல்லை ட்ரைனிங் செஷன் என்ன பண்ணுறாங்க சரி அவர் சொன்னது தான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குற எல்லா வேலையும் எழுதுறாங்க எழுதிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை எது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை எது ரொம்ப முக்கியமான வேலை எது இப்படி ஒரு மூணு பட்டியல் எடுக்கிறாங்க அந்த மூணு வேலை தான் அவர்களுடைய எண்பது சதவீதமான வேலையாக இருக்கிறது மீது இருபது சதவீதம் அவங்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுதான் அந்த கம்பெனியினுடைய லாபத்திற்கும் முக்கியமான ஒரு வேலை இவங்க என்ன பண்ணுறாங்க அதை பட்டியலிட்டு நேராக தன்னுடைய மேலாளர் கிட்ட போகிறாங்க அவங்க சொல்கிறாங்க இந்த மூணு வேலை தான் முக்கியமான என்னுடைய வேலை இந்த மூணு வேலையை நான் பார்த்தாலே நம்முடைய கம்பெனியுடைய லாபத்தை என்னால் அதிகரிச்சிட முடியும் மீது இருபது சதவீதமான இந்த வேலை வந்து எனக்கு ஒரு தேவையில்லாத ஒரு அடிஷனல் பேர்டன் குப்பைகள் தான் இதை நீங்கள் வெளியில வேறு யாருக்காவது கொடுங்க இல்லை அவுட் சோர்ஸ் பண்ணீங்கன்னால் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த மேலாளரும் அதை வாங்கி பார்க்கறாரு பார்த்து அவங்க சொல்கிறது உண்மை அப்படின்னு அவருக்கு புரியுது ராய்ட்ரு மீதி வேலைகளை அவச் சோர்சிங் பண்ணிடுறாரு இந்த எண்பது சதவீத மட்டும் அதாவது மூணு வேலைகளில் மட்டும் சிந்தியா கான்சென்ட்ரேட் பண்றாங்க பண்ண ஒரு கெது தொண்ணூறு பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு மிகப்பெரிய லாபத்தை கம்பெனிக்கு கொடுக்குறாங்க அவர்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிது ரிலேட்டடாக இருக்கா நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு காரணமா இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்போ அது எது அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து ப்ரையாரிட்டியாக நமக்கு பார்க்க தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் தேவையில்லாத வேலைகளை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பார்த்துட்டு முக்கியமான வேலையை சாயந்தாரம் எடுத்து வச்சுட்டு ஐயோ முடிக்க முடியல இன்டென்ஷனோட போய் பல வருடம் அப்படியே நடந்து கடந்து போனவர்கள் நிறைய இருக்காங்க ஸோ அந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறதுக்காக பியூட்டிஃபுல்லான பல டிப்ஸை இந்த புத்தகத்தில் ஆத்தர் பிரெயின் ட்ரெஸ்ஸி வழங்கியிருக்காரு நீங்களும் உங்களுடைய அலுவலகத்துக்கு அலுவலகத்தில் உங்களுடைய முக்கியமான வேலைகள் என்னென்ன அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வேலைகள் என்னென்ன அப்படி நீங்கள் பட்டியலிடும்போது நிச்சயமாக முதல்ல மூன்று வேலைகள் எது ப்ரையாரிட்டியாக இருக்கோ அதுதான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான முக்கியமான வேலைகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ வாரத்தில் அப்படிங்கும்போது ஷாப்பிங் போகணும் படம் பார்க்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது எது எது வேண்டாம் அப்படின்னு கழிச்சிட்டு முக்கியமான மூணு வே மூணு விஷயங்கள் எது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிற வார்த்தை நம்ம கிட்டே வராமல் இருக்கும் ஸோ இந்த விஷயங்களை பியூட்டிஃபுல்லாக ஆத்தர் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு இ தட் ஃப்ராக் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் மேலும் நம்முடைய வேலைகளை தள்ளி போடாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு முக்கியமான இருபத்தி ஒரு டிப்ஸை இந்த புத்தகத்திலையும் அவர் கொடுத்துருக்காரு இனிமேலும் தாமதிக்காமல் நிறைய அப்படியே பார்த்தீங்கன்னா டேபிள் முழு அப்படியே நிரப்பி வச்சுருப்பாங்க வேலையா ஆனால் அதுல ஒரு ரெண்டு பேப்பர் கூட நகர்ந்துருக்காது காரணம் இந்த டாக்டிக்ஸ் தெரியாது தான் இப்போ இட் ஃப்ராக் விச் இஸ் கில்லிங் யுவர் டைம் தூக்கிறீங்க முக்கியமான வேலைகளை பாருங்க நீங்களும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுன்னு ஜாலியா லைஃப்பை வாழுங்க உழைக்கிறது முக்கியம் அதே சமயம் எதை பண்ணா நம்ம உழைப்பிற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும்ங்கறத தெரிஞ்சு உழைக்கிறது முக்கியம் தேங்க்யூ